வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது மே 1ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கிராம சபையில் கூடுதலாக கூட்டப்பொருட்களை விவாதிக்கிறதுக்கு ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து கடித சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. என்னுடைய கிராம சபை அனுபவ பயணத்தில் முதல் முறையாக இப்படி ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. நல்ல ஒரு விரிவான மக்கள் பயனடையும் வகையில், மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விரிவான சுச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது முதல் முறை எனக்கு தெரிந்ததில். அது குறித்த விரிவான தகவல்களை நம்ம இந்த கணலில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி சம்பந்தமான கனவுகள், வருவாய்த்துறை சம்பந்தமான கனவுகள், பதிவுத்துறை சம்பந்தமான கனவுகள், அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்பத்தை சம்பந்தமான கனவுகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான கனவுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு கனவுகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ இன்ட்ரோ பண்ண விரும்புகிறேன். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் முன்பு ஆயத்தம் செய்ய வேண்டிய குறிப்புகள்னு சொல்லி ஒரு கனவுலி பதிவிட்டிருக்கேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மே 1 கிராம சபையில் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த கனவுலியை பாருங்கள். இதனுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. மே 1 கிராம சபை அஜெண்டான்னு சொல்லி அரசு தரப்பில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அது ஒரு கனவுலியாக பதிவிட்டிருக்கிறோம். தற்போது கூடுதல் கூட்டப்பொருட்கள்னு சொல்லி ஒரு சுச்சரிக்கை அனுப்பியிருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க. 27/4/2022 அனுப்பியிருக்காங்க. தொழிலாளர் தினம் அன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல், கூடுதல் அறிவுரைகள் மற்றும் கூடுதல் கூட்டப்பொருட்கள் அனுப்புதல் தொடர்பாக. இதில் வந்து பார்வை 3 காணும் இயக்க கடிதத்தின் மீது தங்களை கவனம் ஈர்க்கப்படுகிறது. அதில் 1/5/2022 தொழிலாளர் தினம் அன்று காலை 11 மணி அளவில் நடைபெற இருந்த கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இணைத்து அனுப்பப்பட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக 1/5/2022 தொழிலாளர் தினம் அன்று கிராம சபை கூட்டத்தினை கோடை வெயில் தாக்கத்தின் காரணமாக காலை 10 மணி அளவில் நடத்தப்பட வேண்டும் என்று, மேலும் அரசின் பல்வேறு திட்டப்பணிகளின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் பட்டியல் மற்றும் மத்திய மாநில அரசால் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், ஊராட்சியால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பணிகள் தொடர்பாக கிராம சபை கூட்டத்திற்கு முன்னர் வைக்கப்படுவதற்கு முன்னர் கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அதாவது கிராம சபை கூட்டத்தில் கொண்டு தான் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த தடவை முன் நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறிவுரை வழங்கியிருக்காங்க. கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதியின் கீழ் கடந்த அக்டோபர் 2021 முதல் ஏப்ரல் 2022 முடியுள்ள காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் விவரங்கள் தலைப்பு வாரியாக இணைக்கப்பட்டுள்ள கூட்டப்பொருட்கள் படிவத்தில் பதிவு செய்து கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஏப்ரல் 2021 முதல் மார்ச் 2022 வரை மேலும் ஏப்ரல் 2022 மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் விவரம், வரவு செலவு விவரங்களை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். கடந்த 2021-2022 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கான வரவு செலவு அறிக்கை, மேலும் அனைத்து திட்டங்களின் கீழ் பயனடைந்த பயனாளிகளின் விவரம் மற்றும் பணிகளின் முன்னேற்ற விவரங்கள் அடங்கிய முழு அறிக்கை கிராம சபை நடப்பதற்கு முன்னதாக 29/4/2022, 30/4/2022 ஆகிய நாட்களில் ஒவ்வொரு கிராம ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலக தகவல் பலகையில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படுவது உறுதி செய்ய வேண்டும். இந்த தகவலினை ஃப்ளெக்ஸ் பேனர்கள் மூலமும் பொதுமக்கள் பார்த்து அறியும் வண்ணமும் பொருத்திட வேண்டும். மேலும் 2022-2023 ஆண்டிற்கு தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் விவரம், பயனாளிகளின் விவரம் அனைத்தும் கிராம சபையில் பொதுமக்கள் முன்னிலையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும். மேலும் கிராம ஊராட்சியில் 2021-2022 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து வரவு செலவு விவரங்கள் அடங்கிய சுருக்கத்தினை படிவம் 30 கிராம சபையில் பங்கேற்கும் பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும். இது முக்கியமான ஹைலைட். 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து வரவு செலவு விவரத்தை ஊராட்சி தகவல் பலகையில் ஒட்டப்பட வேண்டும். இரண்டாவது, ஃப்ளெக்ஸ் பேனர் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளமையில் தெளிவாக
மக்களை அறிந்து கொள்ளும் வகையில் பொது இடங்களில் வைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, வரவு செலவு விபரத்தை கிராம சபையில் வரும் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். மேற்கொண்ட அறிவுரைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வரும் May 1 அன்று நடைபெறும் கிராமசபை கூட்டத்தினை சிறப்பாக நடத்திட தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. என்னுடைய மனதார இந்த இயக்குநருக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அஜெண்டா இப்போ கொடுத்துருக்காங்கன்னா, கூடுதல் அஜெண்டா வந்து முதல்ல பிளெயினாக வரும் லெட்டர்ஸாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஃபார்மெட்டோட கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வரவு செலவு விவரங்களை ஆர்டியில் கேட்டாலோ எதை கேட்டாலும் தகவல் இல்லை, அது ஃபார்மெட்டில் இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஊரக வளர்ச்சித்துறை ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, எல்லா விவரத்தையும் தீர்மான புஸ்தகத்திலே தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறக்காக ஃபார்மெட்டை அனுப்பிட்டாங்க. ஸோ இதில் வந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியாது, இதில் ஃபில் பண்ணால் அந்த விவரத்தை நம்ம ஆர்டிஐ மூலமாக வாங்கிடலாம், பொதுமக்களுக்கும் காண்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குடிநீர் பணிகள் விவரத்தை, மாதம், பணியின் விவரம், பணியின் தற்போதைய நிலை, செலவினை தொகை, இப்படி கட்டம் போட்டு டீட்டெயிலாக ஃபில் பண்ணிருக்கணும் கிராமசபா தீர்மான புஸ்தகத்தில். மின்சார பணிகள், அடுத்தது மூலதன பணிகள் மற்றும் இதர நிர்வாக செலவினங்கள் என்னங்கிறத தெளிவாக இதில் எழுதி கிராமசபை தீர்மான புஸ்தகத்தில் எழுதி மக்கள்கிட்ட ஒப்புதல் கையெழுத்து பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது, ஊராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்களை குறித்து விரிவான விவாதம், பணிகள் விவரம், மதிப்பீடு, பணியின் தற்போதைய நிலை, செலவின தொகை ரூபாயில். அடுத்தது, ஒன்றிய அரசு திட்டங்கள், மாநில அரசு திட்டங்கள். அடுத்தது, அண்ணா கிராம, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழே பணிகள் உங்களுடைய கிராமத்தில் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய விவரத்தையும் இந்த ஃபார்மெட்டில் மக்கள்கிட்ட காண்பிக்க வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மாவட்ட அளவிலான புகார் மையம், அவங்களுடைய பெயர், தொலைபேசி எண், மின்னஞ்சல் விவரத்தை மக்கள் முன்னாடி காண்பிக்கப்பட வேண்டும். 2022-2023 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை April 30 வரையிலான முன்னெச்சரிக்கை அறிக்கை மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு உறுதி திட்டத்தில் சாத்தியமான குறித்த பணிகள் விவரங்களை மக்கள்கிட்ட காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக, தற்போதுள்ள பணிகளின் தொகுப்பின் முன்னேற்றம் தெரிவிக்கப்படுகிறது. MGNRC என்னென்ன பணிகள்லாம் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய விவரத்தை மக்கள்கிட்ட காண்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணிகள் மற்றும் வேலை வழங்குவதற்கான தொழிலாளர் மதிப்பீடு, லேபர் பட்ஜெட் இறுதி செய்யப்பட்டதுக்கான பணி விற்கப்படுகிறதுகளின் விவரம் தெரிவிக்கப்படுகிறது. ஓகே, MGNRC முழு விவரத்தையும் தெளிவாக மக்கள் முன்னாடி மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில், எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஃபார்மெட் ரெடி பண்ணி சுவிச்சரிக்க அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கணும். ஃபில் பண்ணாமல் கையெழுத்து கேட்டாங்கன்னா தயவு செய்து போடாதீங்க, உங்களுடைய கிராம வளர்ச்சியை அளிக்க நீங்கள் துணை போகாதிருங்கள். இன்னைக்கு அதிக ஃபண்ட் வர்றது MGNRC ஸ்கீம் தான், அதை கரெக்டாக செயல்படுத்தினா உங்கள் ஊர் நல்ல முறையில் வளர்ச்சி நிலைய அடையும். ஓகே, அடுத்தது வந்து சுகாதாரம், பள்ளி கழிப்பறைகள் மற்றும் அங்கன்வாடி மைய கழிப்பறைகள், பள்ளிகள் விவரம், கழிப்பறை உள்ள விவரம், குடித்தன் உள்ள விவரம். அடுத்தது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோம், பழைய வீடியோவில் இருக்குது, அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். வேறு என்ன விவரம் அடிஷ்னலாக காட்டியிருக்காங்கன்னா, ஜல் ஜீவன் திட்டம், இது வந்து மிஷன் திட்டத்தின் கீழ் ஊராட்சி உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்கியுள்ள ஊராட்சிகளுக்கு 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என்று கிராமசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். உங்கள் ஊராட்சியில் எல்லா வீட்டுக்கும் தண்ணி பைப் கொடுத்துட்டாங்கன்னா தண்ணி பைப் கொடுத்தாச்சுன்னு சொல்லி அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்த பொருள் 10, வேளாண்மை உழவு நலத்துறை, இது ஏற்கனவே ரீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து அவங்க அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திட்டத்தின் பெயர், தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் விபரம், இது குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததா முக்கியமாக இதில் வந்து கிஷான் கார்டும் குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் பணிகள், பயனாளிகளின் விவரமும் இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 12D 2022-2023 ஆண்டுக்கான தீன்தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் பயிற்சியின் இதன் மூலமாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக செயல்படுத்தப்படும் தீன்தயாள் உபாத்திய கிராமப்புற திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ்
தகுதி பெற்ற இளைஞர்களுக்கு 18 முதல் 35 வயதுடையவர்கள் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி விருப்பம் உள்ள இளைஞர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட வேண்டும். குழந்தைகள் அவசர உதவி எண். தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பாணையம் வலியுறுத்தியவாறு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் குடியிருப்பு வளாகங்களில் அனைவருக்கும் தெரியும்படி குழந்தைகள் அவசர உதவி எண் 1098 மற்றும் 14417 என்ற எண்களை பயன்படுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் முதியோர் உதவி எண். முதியோர் பராமரிப்பு சேவை வழங்குநர்கள் ஓய்வூதியம் அரசாங்க திட்டங்கள் பலன்கள் போன்றவை அழைப்பவரின் தேவைகளின் அடிப்படையில் உரிய தீர்வு அளிக்க மூத்த குடிமக்கள் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்யும் வகையில் அனைவரும் அறிந்து கொள்ள ஏதுவாக முதியோர் உதவி அழைப்பு எண் 1456714567 அந்த எண்ணை பயன்படுத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் கடன் அட்டை. விவசாயிகள் கடன் அட்டையின் பயன்கள், அவற்றை பெறும் விதிமுறைகள், அதனை பெற தகுதிகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மேலும் இந்த கடன் அட்டைகள் கால்நடை வளர்ப்போர், மீனவர் மற்றும் தொடர்புடைய தொழில் புரிவோர் பெறுவது குறித்து வழிமுறைகளையும் பயன்களையும் வேளாண் அலுவலர் எடுத்துரைப்பார்கள். மேற்கண்ட விவரங்கள் கிராம சபையின் ஒப்புதலுக்கு வைக்கப்படுகிறது. இயக்குனர் வந்து 24/4/2022 அன்று கையெழுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் இதை சுச்சரிக்கையை அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய கிராமத்துக்கு இது வராமல் கூட இன்னும் இருக்கலாம். உடனடியாக உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் உங்களுடைய ஊராட்சி தலைவருக்கும் உங்களுடைய ஊராட்சி செயலாளருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் மற்றும் விவசாயம் சார்ந்த துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த PDF-ல அனுப்பி கண்டிப்பாக கலந்துக்கிடுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு டீட்டெயிலாக மக்கள் முன்னாடி வாசித்து ஒப்புதல் பெறுங்கன்னு சொல்லி தகவலை தெரியுங்க. இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.